ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டசி அடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியா உமன்ஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியா உமன்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கு இடையே நடக்க போகிற தேர்டு T20 மேட்ச்சுக்கான ஃபேண்டசி ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14th December ஈவினிங் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு தான் அந்த மேட்ச் நடக்குது. வெனியூ பார்த்தீங்கன்னா பிரபோன் ஸ்டேடியம், அதாவது மும்பையில் உள்ள பிரபோன் ஸ்டேடியம் தான் அந்த மேட்ச் நடக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு T20 பார்த்தீங்கன்னா டாக்டர் டிவி பட்டேல் ஸ்டேடியம் தான் நடந்துச்சு. இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா பிரபோன் ஸ்டேடியம் தான் அந்த மேட்ச் நடக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் டீம்ஸ் ப்ளஸ் ஜிஎல் டீம்ஸ், ஜிஎல் பேஸ் டீம்ஸ் வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீகேப், போன T20 மேட்சோட ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துக்கலாம். ஆஸ்திரேலியா உமன்ஸ் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணாங்க, இந்திய உமன் டாஸ் வின் பண்ணி பவுலிங் கொடுத்தாங்க. இது வந்து ஜிஎலுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து இந்த பார்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா ஜிஎல் வந்து நிறைய டீம்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக மேக் பண்ணலாம். ஆஸ்திரேலியா உமன் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க. அலைசா ஹேலி பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டாங்க. ஆனால் நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக அடித்தாங்க, 15-16 பாலுக்கு அடித்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெத்து மூணு இனிஷியலாக வந்து ரொம்ப, அதாவது ரன்னை பால் விட நம்ம ஒரு 18 பாலுக்கு 8-9 இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் மெகாத்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஆடினாங்க. ஸ்கோரை வந்து ஒரு சைடு ஸ்கோர் ஸ்டாப் ஆகி நின்னாலும் இன்னொரு சைடு வந்து அவங்க ஸ்கோரை வேகமாக கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அடுத்து மூணையும் பார்த்தீங்கன்னா 1-2 ஃபோர்ஸ் கிடச்சிது மிஸ்ஃபீல்டில், அதை யூஸ் பண்ணி அவங்க பிக் ஸ்கோர் ஆக்கி ரெண்டு பேருமே விக்கெட் ஆகாமல் ஒரு பிளேயர், அதாவது மூணு அடிச்சாங்க. ஒன் வந்த பிளேஸ் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கவுர் ஒரு 20+ வந்து யூஸ் ஆச்சு. அடுத்து ரிச்சா கோஸ் பார்த்தீங்கன்னா அச்சஸ் நம்ம தோனியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. உமன்ஸ் மென்ஸ் கிரிக்கெட்டில் உள்ள தோனி எப்படி ஃபினிஷ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு 3 6 வேறு லெவலில் அடித்து மேட்சை க்ளோஸாக கொண்டு போனாங்க. லாஸ்ட் ஒரு பாலுக்கு 5 ரன் தேவைன்றக்கில் ஒரு 4 வந்து மேட்ச் வந்து சூப்பர் ஓவருக்கு போச்சு. சூப்பர் ஓவரில் பார்த்தீங்கன்னா இந்தியா உமன்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஸ்மிருதி மந்தானா ஒரு 6-2 4 இந்த மாதிரி அடித்த காரணத்தினால ஒரு 20 ரன் அடித்தாங்க. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கார்ட்னர் நல்லா நோட் பண்ணுங்கள், கார்ட்னர் வந்து இந்தியாவுக்கு வந்து பவுலிங் பண்ணையில் 4 ஓவர் மஸ்டாக போடுறாங்க, விக்கெட் எடுக்கலை. ஃபஸ்ட்டு டெஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு T20 பார்த்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜ் பிக்காக இருந்தாங்க. இந்த T20 25% ரொம்பவே குறைஞ்சிட்டாங்க. மஸ்ட்டு பிக்கு ஜிஎல்ல இருப்பாங்க. இந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா T20 வந்த உடனே ஒரு ஓவரில் அவங்கள தான் ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. ஆனால் க்ளீனாக ஸ்ட்ரைட்டில் ஃபீல்டு வச்சு வந்து அவங்களை அவுட் ஆகிட்டாங்க. இந்தியாவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவரில் வந்து இந்தியா உமன்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வேறு கம்ப்ளீட்டாக வேறு மேட்ச், வேறு கிரவுண்டு, எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு உமன்ஸ் இன்டர்நேஷ்னல் T20 நடக்குது. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா உமன்ஸ் லாஸ்ட்டாக ஆண்ட 5 மேட்ச்சில் 3 மேட்ச் வின்னு, 1 நோ ரிசல்ட்டு, 1 போன மேட்ச் லாஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியா உமன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, லாஸ்ட் ஆண்ட 5 மேட்ச்சில் 4 வின் பண்ணியிருக்காங்க, 1 மட்டும் தான் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஹெட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 27 மேட்சஸ் ஆடிருக்காங்க, 7 இந்தியாவும் 19 ஆஸ்திரேலியா உமன்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. 1 மேட்ச் 100 ரிசல்ட்டில் முடிஞ்சிருக்கு. டோட்டல் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வச்சு எத்தனை மேட்சஸ் இவங்க ரெண்டு பேருக்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 மேட்சஸ் நடந்திருக்கு. 7 மேட்சஸ் ஆஸ்திரேலியாவும், 2 மேட்சஸ் இந்தியாவும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இனிங் ஸ்கோர் வந்து இந்தியா உமன் ஆஸ்திரேலியா உமன்ஸ்க்கு எதிராக எவ்வளோ அடிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 130+. உமன்ஸ் கிரிக்கெட்டில் இது கொஞ்சம் நல்ல ஸ்கோர்னே சொல்லலாம். ஆஸ்திரேலியா உமன்ஸ் வந்து இந்தியாவுக்கு எதிராக எவ்வளோ ஸ்கோர் அடிக்காங்க ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 141 இருக்குது. பிச் ரிப்போர்ட் ரொம்பவே முக்கியம், இந்த பிச் ரிப்போர்ட் வந்து கரெக்டாக பார்த்துங்க. ஏன்னா போன விக்கெட் வந்து டாக்டர் டிவி பட்டேல் ஸ்டேடியம் வந்து ஃபுல் பேட்டிங் விக்கெட், பவுலர்ஸ் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஏதாவது ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுக்காங்க ட்ரீம் டீமில் வராங்க, விக்கெட் எடுக்காத பவுலர் 6 பாயிண்ட் 4 பாயிண்ட் இந்த மாதிரி எடுக்கிறவங்களும் ட்ரீம் டீமில் வராங்க. பவுலர் சைடு பேட்ஸ்மென்ஸ் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் சைடில் தான் அதிக பிளேஸ் வராங்க. 2 விக்கெட் கீப்பர் 2 மேட்ச்லையுமே மஸ்ட்டாக வந்திருக்காங்க. இந்த பிச் ரிப்போர்ட் நோட் பண்ணி இதை பேஸாக வச்சு ஜிஎல் டீம்ஸ் மேக் பண்ணுங்கள். இந்த ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் தரமான பேட்டிங் விக்கெட்னு சொல்லலாம். மென்ஸ் கிரிக்கெட், அதாவது டொமஸ்டிக்கில் உள்ள மென்ஸ் கிரிக்கெட்டை பேஸாக எடுத்து பிச்சு ரிப்போர்ட் இது. ரெட் சாயில் பிச், அந்த வகையில் பார்க்கையில் பவுன்ஸ் வந்து கிடைக்கும் இனிஷியலாக, அந்த வகையில் பார்க்கையில் ஷுட்டு வந்து பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டாங்க. இந்தியாவுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காட், இந்த பவுலர் வந்து 4 ஓவர் போடுறாங்க ஆஸ்திரேலியா சைடு. இந்தியா சைடு பார்த்தீங்கன்னா ரேணுகா சிங், தாகூர், இந்த 3 பவுலர் வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் வந்து இந்த கிரவுண்டில் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும், எவ்வளோ ஸ்கோர் அடித்தாலும் வந்து ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம்.
அந்த வகையில் பார்க்கையில் ஃபஸ்ட் பேட்டிங் அதாவது டாஸ் வின் பண்ணுற கேப்டன் வந்து சூஸ் டு பவுல் தான் சொல்லுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸு டியூ வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அந்த வகையில் பார்க்கையில் ஸ்பின்னர்ஸு செகண்ட் இன்னிங்ஸில் போகிற ஸ்பின்னர்ஸ் ஒருவேளை ஆஸ்திரேலியா செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் கார்னருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க கூட ஃபிங்கர் ஸ்பின்னர் தான், ஆனால் ரிஸ்ட் ஸ்பின்னர் வந்து அலனா கிங், அவங்க இங்கே ட்ராப் கூட பண்ணிக்கலாம். இந்தியா இதுவே செகண்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா தீப்தி சர்மா ப்ளஸ் ராதா யாதவ் இந்த ரெண்டு பேர் தான் ஆஃப் ஸ்பின் போடுவாங்க, லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் போடுவாங்க. அந்த வகையில் பார்க்கையில் இந்தியாவுக்கு வந்து அந்தளவுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாது. டோட்டல் மேட்சஸ் பார்த்திங்கன்னா இந்த கிரௌண்டில் டொமஸ்டிக் மேட்சஸில் 27 மேட்சஸ் வந்து ஆடிருக்காங்க. இது வந்து மென்ஸ் கிரிக்கெட் பேஸ் பண்ண ரெக்கார்டு. 14 பேட் ஃபஸ்ட்டு 13 பேட் செகண்டு வின் பண்ணியிருக்காங்க. டை ஆனது கிடையாது. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 179 இருக்குது, ஹை ஸ்கோராக இருக்குது. ஸ்கோரிங் பேட்டனை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா 150 ரெண்டு தடவையும், 150-69 வந்து 12 தடையும், 190+9 இது எல்லாமே மென்ஸ் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணது. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச்சில் ஒரு 150+ ஒரு 150-165 ஸ்கோர் வரும். அதை வந்து சேஸ் பண்ணி ஆப்போனன்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் வந்து வின் பண்ணுவாங்க. இது என்னோட ப்ரெடிக்ஷன். அடுத்து வாங்க இந்தியாவோட பிளேயிங் லெவன் பார்க்கலாம். ஸ்மிருதி மந்தானா செம்மையாக லாண்டு போன மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினாங்க. ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 28, செகண்ட் மேட்ச் 79 இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. இந்தியா நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்தியா செகண்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா மந்தானாவை பிக் பண்ணுங்கள், ஃபஸ்ட் பேட்டிங்னா பிக் பண்ணாதீங்க. நாளைக்கு நான் அது நீங்கள் மேட்ச் பார்க்கையில் உங்களுக்கு தெரியும் ஜிஎல் டீம் அதாவது ஒரு 10 டீம் மேக் பண்ணிங்கன்னா ஒரு 6-7 டீமில் வந்து மந்தானா வந்து ஃபஸ்ட் பேட்டிங் இந்தியா பிடிச்சாங்கன்னா விட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள். மந்தானாவுக்கு நீங்கள் ஜமீமா ரோட்ரிஸை எடுக்கலாம், அவங்க லோ பிக்காக இருக்காங்க, ரெக்கார்டு என்ன தான் போராக இருந்தாலும் அவங்க அடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் ஜியில் டாப் ரேங்க் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷஃபாலி வர்மா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்சுமே வந்து பிளாஸ்டிங் ஸ்டார்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மாதிரி வந்த உடனே 6-4 எல்லா பாலும் சுற்றுறாங்க, ஹார்டாக விளாடுறாங்க. அப்படி பார்க்கையில் பவர் பிளே யூஸ் பண்ணி இந்த ரெண்டு மேட்சுமே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த மேட்ச் பவுன்ஸ் ப்ளஸ் ஸ்விங்கு நல்லாவே ஆகும். அந்த வகையில் இவங்க வந்து இந்த மேட்ச் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜமீமா ரோட்ரிச்சஸ் இவங்க வந்து ரொம்பவே லோ பர்சன்டேஜ், 2% கீழே இறங்கிட்டாங்க. அதாவது சேசிங்கில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங்னாலும் சரி சேசிங்னாலும் சரி, சேசிங்னா ஹை ப்ரிஃபர் கொடுங்க இந்த பேட்ஸ்மேனுக்கு. இந்தியா சேஸ் பண்ணாங்கன்னா இவங்களை பிக் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்மன்பிரீத் கவுர் டீமோட கேப்டன், 34% பிக் பண்ணி குறைஞ்சிருக்காங்க. சஃபாலி வர்மா, ஸ்மிருதி மந்தான் இந்த மாதிரி பிளேயர்ஸ் மெகாத் வந்து ஆல்ரவுண்டர் லிஸ்ட்லேருந்து பேட்ஸ்மேன் லிஸ்ட்டுக்கு வந்ததுனால டாப்பில் போயிட்டாங்க. கவுரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சேசிங்னா கிங், ஃபஸ்ட் பேட்டிங்னா ஒரு 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். ட்ரீம் டீமில் மஸ்ட்டாக வந்துடுவாங்க, போன மேட்ச் மிஸ் ஆகிட்டாங்க. என்னென்னு தெரியல இந்த 21 ரன் அவங்களால தாண்ட முடியல, ரெண்டு மேட்சும் 21 அவுட் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த மேட்ச் அப்படி அமையாது நம்ம நம்பலாம். அடுத்து பார்த்திங்கன்னா விஷால் வைத்யா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட் ப்ளஸ் லெக் பிரேக் பவுலர், 3 மஸ்ட்டாக போடுறாங்க. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் கிடைக்கல. செகண்ட் இன்னிங்ஸ் அதாவது இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணாங்கன்னா இவங்கள வந்து நீங்கள் விஷால் அதாவது சாரி வைத்யாவை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அதாவது ஃபஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 25 நினச்சி ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 11 அடிச்சிருந்தாங்க, 3 போட்டு விக்கெட் எதுவுமே கிடைக்கல. ரிச்சா கோஸ்னு ஆல்ரெடி சொல்லி இருந்த தோனி மாதிரி ஆடுறாங்க, விக்கெட் கீப்பிங் ப்ளஸ் பேட்ஸ்மென்ட்டு ஹார்டு ஹிட் பண்ணுறாங்க. எல்லா பாலி ஸ்பின்னர்ஸ்னாலும் சரி மீடியம் பேசர்ஸ்னாலும் சரி வி அதாவது ஸ்ட்ரைட் பவுண்ட்ரிஸில் வந்து நிறைய டார்கெட் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து இவங்களுக்கு வந்து ஸ்கோர் வருது. ஆனால் ஆஸ்திரேலியா உமன்ஸ் வந்து இந்த மேட்ச் பார்த்துருப்பாங்க, அது ரெண்டு மேட்சை இவங்களோட வீக்னஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த மேட்ச் விக்கெட் எடுக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. 65% ஹை பர்சன்டேஜ் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு பதிலாக ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டில் உள்ள பிளேயர்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 36, செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 26 குயிக்காக அடித்து வின்னிங்க்கு வந்து ஒரு மேட்ச் ட்ரா ஆகிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா பார்த்தீங்கன்னா ஆஃப் பிரேக் போலர் ப்ளஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், இவங்க வந்து மஸ்ட்டாக வந்து 4 போட்டுருவாங்க. ஃபஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 36 வேகமாக ஸ்கோர் பண்ணாங்க, 250 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாண்டாங்க, ஒரு விக்கெட் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்தாங்க, செகண்ட் மேட்ச்சில் எடுத்தாங்க. ஹெட்டுகெட்டில் பார்த்தீங்கன்னா 21 ஆவரேஜ் ப்ளஸ் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராதா யாதவ் வந்து லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் ஹெட்டுகெட்டில் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்தியா ஒருவேளை ஃபஸ்ட் போல் பண்ணாங்க, நீங்கள் டிஃபரன்ஷியல் ஆப்ஷனில் போகணும் ஜிஎலுக்கு அப்படின்னா ராதா யாதவ் பிக் பண்ணிக்கோங்க. 400 மஸ்ட்டாக போடுறாங்க. எஸ்எலுக்கு வந்து நீங்கள் ட்ராப் கூட பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேணுகா சிங் தகூர் எஸ்எல்னாலும் சரி ஜிஎல்னாலும் சரி இந்த பிச்சுக்கு இம்பார்ட்டண்ட்டான பவுலர் அலெக்ஸ் ஹீலி, அலிசா ஹீலி அதாவது ஆஸ்திரேலியா உமன்ஸோட கேப்டன் அலிசா ஹீலி வந்து இவங்களுக்கு எதிராக கொஞ்சம் பூவர் ரெக்கார்டு தான் வச்சுருக்காங்க. இன்றைக்கு வந்து அதாவது நாளைக்கு நடக்க போகிற மேட்சில் இவங்களை சீக்கிரமே கழட்டி விடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. யோசித்து பார்த்து பிக் பண்ணிக்கோங்க. இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஜிஎல்ல அதாவது டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி போகணும்னு நினச்சா ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு இவங்க எலிஜிபிளாக இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போவும் சொல்கிறேன் மேகனா சிங் இல்லைன்னா ராஜேஸ்வரி கெய்க்வாட், என்ன பிரச்சனை தெரியல. ராஜேஸ்வரி கெய்க்வாட் வந்து டீமுக்குள்ளே கொண்டு வர மாட்டேங்காங்க. மேகனா சிங் எடுக்காங்க, 1 தான் கொடுக்காங்க இல்லை 2 கொடுக்காங்க. அதுக்கு வந்து ராஜேஸ்வரி கெய்க்வாடே எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா உமன்ஸ்க்கு எதிராக. அந்த வகையில் பார்க்குறேன் இந்த மேட்ச் ராஜேஸ்வரி கெய்க்வாட் உள்ளே வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். மேகனா சிங் வந்தால் இவங்களை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஜிஎல்னாலும் சரி எஸ்எல்னாலும் சரி ட்ராப் பண்ணிக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ சர்வானி பார்த்தீங்கன்னா லெஃப்டாக மீடியம் பேஸ் ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க ரெண்டாவது T20 மேட்ச்சில். மெக்கார்த் வந்து ஒரு 10 ரன் அடிச்சிருப்பாங்க, அதாவது இன்சைட் எட்ஜ் பட்டு கீப்பருக்கு கேரி ஆகாமல் பால் கீப்பர் அப் டூ நின்றதுனால கிட்ட விழுந்துட்டு அந்த விக்கெட்டு போயிருந்துச்சுன்னா மேட்ச் எப்படியோ மாறி இருக்கும். அந்த வகையில் பார்க்கல இவங்க வந்து ஜிஎலுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பாங்க, மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஜிஎலுக்கு வந்து இவங்களாம் கண்டிப்பாக பிக் பண்ணிக்க, 4 ஓவர் போடுறாங்க, டெத்தில் 1 ஓவர் போடுறாங்க. அந்த வகையில் விக்கெட்ஸ் வந்து இந்த மேட்ச் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஓவர்ஸ் கொடுக்காங்க ஆஸ்திரேலியாவில் எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ், இவங்க வந்து லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேஸ் பவுலர், மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து வாங்க ஆஸ்திரேலியாவோட பிளேயிங்லாம் பார்க்கலாம். அலிசா ஹீல் இவங்க தான் டீமோட கேப்டன் ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு இவங்க ஒரு டீசெண்டான பிக்காக இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் கம்பேர் பண்ணியில் ஓப்பனும் வராங்க, அந்த வகையில் இவங்க ஒரு நல்ல பிக்காக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு T20 37, செகண்ட் T20 25 அடிச்சிருக்காங்க, ஹெட் ஹெட்ல 27 ஒரு டீசென்டான ஆவரேஜ் இருக்கு. இந்த மேட்ச் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணாதீங்க, எடுத்து மட்டும் வைங்க. ஒரு நல்ல டீசென்ட் அதாவது ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல மஸ்டா இவங்க வந்துருவாங்கன்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெத்து மூணு விக்கெட் எடுப்பாங்களா என்னென்ன தெரிய மாட்டேங்கன்னு பார்த்தீங்கன்னா 89 நாட் அவுட், 82 நாட் அவுட், ஹை பர்சன்டேஜ் கேப்டன், 40+% இவங்களை தான் பிக் பண்ணியிருக்காங்க. இந்தியா கூடயும் பார்த்தீங்கன்னா 40+ ஆவரேஜ் வந்து இவங்களுக்கு இருக்குது. அந்த வகையில் பார்க்கல இந்த மேட்ச் ஒருவேளை இனிஷியலாக விக்கெட் போகும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஜிஎலுக்கு மட்டும் நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணுங்கள், எஸ்எலுக்கு மஸ்டாக பிக் பண்ணிக்கோங்க, கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் மஸ்டாக கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச் இவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா கிளிக்காக வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டாகிலா மெக்ராத் ரெண்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா 40 நாட் அவுட் 70 நாட் அவுட், இந்த ரெண்டு பேரையும் இந்தியன் உமன்ஸ் வந்து விக்கெட் எடுக்கவே முடியலை, அதுதான் உண்மையிலே ஒத்துக்கிட வேண்டிய விஷயம். ஹெட் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 33 ரன் ஆவரேஜ், இவங்க ஒரு இவங்களாவது ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, ரெண்டு மேட்சுமே சான்ஸே கொடுக்கல, மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. எல்லிஸ் பெரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் விக்கெட் எதுவும் கிடைக்கல, ஃபஸ்ட்டு T20 2 ஓவர் போட்டாங்க, விக்கெட்டு அதாவது ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன், 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்ட்னர் தான் டாப்பில் வருவாங்க. இந்த கார்ட்னரோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 25 குறைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு T20 நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 40+ கேப்டன் கொடுத்துருந்தாங்க கார்ட்னரை, செகண்ட் T20 25+ கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 2% தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, ஏன் அந்த 2 மேட்சும் ஹை பர்சன்டேஜ் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்தாங்க, இந்த மேட்ச் எதுக்கு குறைஞ்சி யோசிங்க. எஸ்எலுக்கு கூட நீங்கள் மஸ்ட்டாக இவங்களை ட்ரை பண்ணிக்கலாம், எல்லோரும் ட்ராப் பண்ணிட்டு தான் வரவங்க, நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிங்க, 4 ஓவர் போடுறாங்க ப்ளஸ் ஹிட்டர், ஒருவேளை அந்த டாப்பில் வந்து விக்கெட்டே போகாமல் எல்லா மேட்சும் ஆடின மாதிரி ஒரு 16 ஓவர் வரைக்கும் இவங்க ஆடிட்டாங்க அப்படின்னா மெக் கார்ட்னர் தான் டீம் பேட்டிங்க்கு வருவாங்க. ஏன்னா போன மாதிரி சூப்பர் ஓவரில் கூட அவங்க வந்திருந்தாங்க. அந்த வகையில் பார்க்கல கார்ட்னர் மஸ்ட் பிக்காக இருப்பாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும், ஒரு கேப்டன் சாய்ஸ்க்கு எலிஜிபிளான பர்சன். சுவிட்சர்லாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் கொடுக்காங்க, பேட்டிங் ரொம்ப லோவாக தான் வராங்க, பேட்டிங் லிஸ்ட் வந்து கிரிக்பஸில் அந்த மாதிரி ஆப்ஸில் வந்து மேலே கொடுத்துருந்தாலும் ஆனால் அவங்க வந்து ரொம்பவே கீழே தான் வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரகா 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க போன மேட்ச் இறக்கியிருந்தாங்க, ஜஸ்ட் ஜான்சனுக்கு பதிலாக இறக்கியிருந்தாங்க. ஆனால் அந்த எப்படி சொல்ல, ஜஸ்ட் ஜான்சன் வந்து இந்தியாவுக்கு எதிராக நல்லா ரெக்கார்டு வச்சுருக்காங்க, ஆனாலும் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு கிரகாம் கொண்டு வந்தாங்க. ஏதோ லக்கில் 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க, நல்லா தான் போட்டாங்கன்னு சொல்லலாம். சேசிங்க போய் உங்களுக்கு 3 விக்கெட் கிடச்சிது, ஃபஸ்ட் போலிங்னா இந்த 3 விக்கெட் கிடச்சிருக்குமா என்னன்னு தெரியல. 74% கிட்டே பிக் பண்ணியிருக்காங்க ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில், நீங்கள் கொஞ்சம் பார்த்து விட்டுட்டு கூட ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அலனா கிங்க்கு இந்தியாவுக்கு எதிராக விக்கெட்டே கிடைக்காது, 4 ஓவர் போட்டாலும் விக்கெட் எதுவுமே கிடைக்காது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சரி செகண்ட் இன்னிங்ஸ் சரி அலனா கிங்கை வந்து ஆடி இருந்தாங்க லெக் ஸ்பின்னர், எல்லா டீம் கூடயும் அலனா கிங்க்கு வந்து ரெக்கார்டு வேறு லெவலில் இருக்கும், ஆனால் இந்தியா கூட மட்டும் ரொம்பவே லோவாக இருக்குது. அடுத்து கிம் காத் இந்த பிளேயர் பற்றி நான் சொன்னேன், 36% பிக் பண்ணியிருக்காங்க, 4 ஓவர் மஸ்டாக போடுறாங்க. ஃபஸ்ட்டு போலிங்னா ஜிஎல் வந்து ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு எலிஜிபிளாக இருப்பாங்க, ஒரு 2-3 விக்கெட் கண்டிப்பாக இந்த மேட்ச் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேகன் ஷூட் 4 ஓவர் மஸ்டாக போட்டதாக இந்தியா கூட ஹெட்டு ஹெட்டில் 8 விக்கெட் எடுத்துக்காங்க. இந்த சீரிஸ் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா அமையலைன்னு சொல்லலாம், ஆனால் இவங்க மஸ்ட் பிக் பிளேயர், மஸ்டாக பிக் பண்ணிங்க, ஜிஎல்ல வந்து ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து வாங்க கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷன் பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பெத்து மூணே அதாவது சேஃப் ஆப்ஷனில் இந்த மூணு பேர் இருக்காங்க. பெத்து மூணே பார்த்தீங்கன்னா 40% கேப்டனும் 13% வைஸ் கேப்டனும் கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு தான் அவங்க பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. மெகாதை பார்த்தீங்கன்னா 13% கேப்டன் 20% வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க, இவங்க ரெண்டு பேருமே நம்பர் 2 நம்பர் 3 இருக்காங்க. ஒருவேளை பேக் டு பேக் விக்கெட் விழுந்துச்சுன்னா ஜிஎல்ல நீங்கள் எங்கே போய் நினச்சி பாருங்கள், இவங்களுக்கு பதிலாக நீங்கள் கார்ட்னரை கேப்டன் போட்டிருக்கீங்க இல்லை கார்த்தை போட்டிங்க, இந்த மாதிரி மாற்றி போட்டிங்க அப்படின்னா உங்கள் லெவல் வந்து வேறு லெவலில் டாப்பில் போவீங்க. ஜிஎல் அதாவது மினி ஜிஎல் நிறைய ஆடுங்க நண்பா, நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோ நிறைய கொடுத்துருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க தீப்தி சர்மா 6% கேப்டன், 8% வைஸ் கேப்டன் சாய்ஸில் இருக்காங்க. கார்ட்னர் நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், அவங்கள பற்றி டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன், இன்னும் சொல்ல விரும்பலை. நீங்கள் மேட்சை பார்த்து இந்த மேட்ச்சில் தேர்ட் T20 நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் நம்பி சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிம் காத் வந்து ஃபஸ்ட் போல் பண்ணால் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், செகண்ட் போல் பண்ணால் ட்ராப் கூட பண்ணிக்கங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் போலிங் பண்ணால் பிக் பண்ண ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுங்க, ஜிஎல்ல எஸ்எல்ல பிக் கூட பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஜிஎல் வினிங் டிப்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம், மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குங்க.
வீடியோ பிடிச்சிருக்கணும்னா வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸை பார்த்துட்டீங்க, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.